அனைவருக்கும் வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சங்கத்தமிழ் அமுதமாக குறுந்தொகையின் 292வது பாடலை காணலாம் என்று கருதுகின்றேன். இந்த பாடலை இயற்றிய புலவர் பரணர் என்பவர். இதில் ஒரு அருமையான வரலாற்று குறிப்பு வருகிறது. ஆகையினாலே இந்த பாடல் மிகவும் புகழ் வாய்ந்த பாடல். ஆகையினால் சற்று விரிவாகவே இந்த பாடலை காணலாம் என்று கருதுகின்றேன். இந்த பாடலிலே அமைந்துள்ள துறை, தோழி இரவுக்குரியின்கண் சிறைப்புறமாக காப்பு மிகுதி சொல்லியது என்று இங்கே துறை அமைத்திருக்கிறார். அதாவது, தலைவனும் தலைவியும் இயற்கை புணர்ச்சியிலே சந்தித்து தத்தம் காதலை வெளிப்படுத்தி கொண்டார்கள். இடந்தலைப்பாட்டிலே சந்தித்தார்கள். பாங்கீர் கூட்டமும் நிகழ்ந்தாயிற்று. ஆக அடுத்து பகற்குறி இரவுக்குறி இப்படி பல்வேறு நிலையிலே அவர்கள் சந்தித்த அந்த காலமானது அங்கே நற்றாய்க்கு தெரிய வருகிறது. ஆக நற்றாய்க்கு தெரிய வந்தவுடனே அந்த நற்றாயானவள் மிக கடுமையாக எச்சரித்து தலைவியை வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு செய்து விட்டாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பாடலை தோழி கூற்றாக ஆசிரியர் அமைத்திருக்கிறார். அதாவது, தலைவன் இரவு குறிக்கண் வந்து சிறைப்புறத்தானாக, அதனை அறிந்த தோழி தலைவிக்கு கூறுவது போல நம் தாய் ஒரு நாள் தலைவன் வந்ததை அறிந்து கொண்டாள். அறிந்த அன்று நாள் முதல் முன்னை விட மிக பாதுகாப்பாக நம்மை எச்சரித்து வருகிறாள் என்று கூறி, தலைவனே, நீ மிக விரைவாக இவளை திருமணம் செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. காரணம், அந்த தாயினுடைய எச்சரிக்கை மிக கடுமையாக இருக்கிறது என்று சொல்லுவாளாக இந்த பாடலை ஆசிரியர் அமைத்திருக்கிறார். ஆனால் இதில் வருகின்ற ஒரு வரலாற்று குறிப்பு தான் மிக வியக்கத்தகுந்ததாக இருக்கிறது. அந்த பாடலை படித்து சொல்லுகிறேன். மண்ணிய சென்ற ஒண்ணுதல் அறிவை புனல் தரு பசுங்காய் தின்று அதன் தப்பர்க்கு ஒன்பதிற்று ஒன்பது களிற்றொடு அவள் நிறை பொன்சை பாவை கொடுப்பவும் கொள்ளான் பெண்கொலை புரிந்த நன்னன் போல வரையா நிறையத்து செலியரோ அன்னை ஒரு நாள் நகைமுக விருந்தினன் வந்து என பகைமுக ஊரில் துஞ்சலோ இழலே அப்படின்னு சொன்ன. சற்று கடுமையான சொற்களால் அமைந்த பாடல்தான். ஆக ஒவ்வொரு பகுதியாக நான் சொல்கிறேன். அன்னை என்று சொன்னால் நம்முடைய தாய். ஒரு நாளிலே நகைமுகம் விருந்தினன் வந்தன. நம்முடைய தலைவன் விருந்தினர்களோடு சேர்ந்து ஒரு நாள் நம்முடைய இல்லத்திற்கு வந்து விட்டான். நகுதலை உடைய முகத்தை கொண்ட விருந்தினர்களோடு சேர்ந்து ஒருவனாக தலைவனும் வந்துவிட்டான். வந்த உடனே எப்படியோ நம்முடைய தாய் இவன்தான் நம்முடைய தலைவியை காதலிப்பவன் என்று தெரிந்து கொண்டாள் போலும். ஆகையினாலே அவள் எப்படி இருக்கிறாள்? பகைமுகம் ஊரின், அதாவது பகைவர் மாறுபடுகின்ற போர்க்களத்திலே இருக்கின்ற ஊரினரைப் போல. ஏனென்றால் பகைவர் வந்து போர் செய்கின்ற ஊராக இருந்தால் அங்கே இருக்கின்ற மக்கள் ஒருபொழுதும் உறங்கவே மாட்டார்கள். ஆகையினாலே அதுபோல துஞ்சல் இழல், பல நாளும் தூங்காமலே நம்மளையே காவல் காத்து கொண்டிருக்கிறாள். மண்ணிய சென்ற உள் நுதல் அறிவை, இதில் தான் வரலாற்று குறிப்பு வருகிறது. என்ன என்று சொன்னால், ஒரு பெண். அந்த பெண் யார் என்று சொன்னால், கோசர் குலத்தை சார்ந்த ஒரு பெண். அந்த கோசர குலத்தை சார்ந்த பெண் என்ன செய்திருக்கின்றாள்? அங்கே வருகின்ற ஆற்றிலே நீராடுவதற்காக அவள் சென்றிருக்கிறாள். அங்கே ஆற்றிலே நீர் நிறைந்து வருகிறது. அதிலே மகிழ்ந்து அவள் குளித்து கொண்டிருக்கிறாள். அப்படி குளித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த புனல் தரு பசுங்காய் அப்படின்னா, அந்த தண்ணீரின் வழியே ஒரு அருமையான மாங்கனியானது, அதாவது மாங்காயானது வருகிறது. இந்த மாங்காய் எங்கே இருந்து எந்த மரத்திலிருந்து வந்தது என்று சொன்னால், அதாவது நன்னன் என்று சொல்லக்கூடிய ஒரு குறுநில மன்னன், அந்த நன்னனுடைய காவல் மரத்திலே இருந்து விழுந்த ஒரு காய் அது. அதாவது, அந்த காலத்திலே மன்னர்கள்
எதையெல்லாம் பெரிதாக மதிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய முடி, அவர்களுடைய செங்கோல், அடுத்து அவர்களுடைய அந்த அரண்மனை, அவர்களுடைய காவல் மரம், அடுத்து அவர்களுடைய இலச்சினை, இவற்றையெல்லாம் பெரிதாக மதிப்பார்கள். ஆக காவல் மரத்தை யாராவது அதற்கு சேதம் செய்தால் என்ன பொருள் என்றால் அரசனையே சேதம் செய்ததற்கு சமம். அதுபோல அவன் ஊர்ந்து வரக்கூடிய பட்டத்து யானை, அந்த பட்டத்து யானைக்கு ஊறு செய்தாலும் அந்த அரசனுக்கே துன்பம் செய்ததாக பொருள். இப்படியெல்லாம் ஒரு மரபு வைத்திருக்கிறார்கள். ஆகையினால இந்த கோசரு குலத்து பெண்ணுக்கு இது நன்னனுடைய காவல் மரத்திலிருந்து வந்த பழம் என்று தெரியாது, மாங்கனி என்று தெரியாது. அவள் அறியாமையினாலே அதன் சுவை முகுதியாலோ அல்லது இயல்பாக பெண்மை குணத்தினாலோ அதை எடுத்து உண்டு விட்டாள். அதை அங்கே இருக்கின்ற அந்த நன்னனுடைய காவல்காரன் போய் சொன்ன உடனே என்ன பண்ணிவிட்டான் என்று சொன்னால், இந்த நன்னன் காவல் மரத்திலிருந்த அந்த கனியை உண்டதற்காக என்ன செய்து விட்டான், அந்த பெண் செய்த தவறுக்காக அந்த பெண்ணினுடைய தந்தை என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அதாவது பசுங்காயை தின்றதற்கான குற்றத்திற்காக, புனல்கரு பசுங்காய் தின்றதல் தின்றதன் தப்பதற்கு, தப்பர்க்கு, தப்பர்க்குனா தப்பிப்பதற்காக, தின்ற காய் தின்று அதன் தப்பர்க்கு. ஆக அவள் அந்த மாங்காயை உண்டதனாலே அது குற்றம், ஆகையினாலே அந்த குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக அந்த பெண்ணினுடைய தந்தை, அவங்க தான் யாருன்னா கோசர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஒன்பதிற்று ஒன்பது களிற்றொடு, 81 ஆண் யானை, 81 ஆண் யானைகளோடு அவள் நிறை பொன்சை பாவை கொடுப்பவும் கொள்ளான், அவளது எடைக்கு சமமாக பொன்னால் செய்த பாவையை கொடுத்தாலும் அதை அவன் நன்னன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்தான், பெண் கொலை புரிந்த நன்னன் போல, அந்த பெண்ணுக்கு கொலை தண்டனை கொடுத்த அந்த நன்னனை போல என்று உவமை சொல்லுகிறார். ஆக இது ஒரு வரலாற்று செய்தி. என்ன, கோசரு குலத்தை சார்ந்த ஒரு பெண் அங்கே ஆற்றிலே நீராடும் பொழுது அங்கே நன்னனுடைய காவல் தோட்டத்தில் இருந்து வந்த மாங்கனியை உண்ட குற்றத்திற்காக அவள் தந்தை 81 யானைகளையும் அடுத்தவள் எடைக்கு சமமாக பொன்னையும் கொடுத்தும் அவன் பெற்றுக்கொள்ளாமல் அந்த பெண்ணை கொலை செய்தான் என்ற வரலாற்று குறிப்பு இங்கே இருக்கிறது. அப்படி கொலை செய்த நன்னனைப் போல நம்முடைய அன்னையும் நம்மை கடுமையாக காவல் காத்து இப்படி இருக்கிறாளே. ஆகையினாலே என்ன சொல்லுகிறாள் அந்த தோழி, வரையா நிலை நிறையத்து செலியர், நம்முடைய அன்னையும் கூட நீங்கள் இல்லாத நரகத்துக்கு போகட்டுமா. ஆக காதல் என்னவெல்லாம் சொல்ல வைக்கிறது பாருங்கள். ஆக பெற்ற அன்னையையே நரகத்திற்கு போக வைக்கிறது என்றால் அந்த காதல் எப்படிப்பட்ட காதல் என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இது கற்பனைதான் என்றாலும் கூட இதில் உள்ள வரலாறு உண்மை. ஆகையினாலேதான் பின்னாலே வந்த எந்த புலவருமே அந்த நன்னனை பாடும் பொழுது பெண்கொலை புரிந்த நன்னன், பெண்கொலை புரிந்த நன்னன் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இங்கே நன்னன் என்று இன்னொரு நன்னனும் இருக்கிறான். செங்கன்மாத்து வேள் நன்னன் நன்னன் என்ற ஒரு நன்னனை படித்திருப்போம். அந்த நன்னன் இந்த நன்னன் அல்ல. ஆக அவன் வேறு, இவன் வேறு. இவன் ஒரு சிற்றரசனாக, அதுவும் கோசவர்களுக்கு அடங்கிய ஒரு சிற்றரசனாக இருந்தவன்தான் என்ற செய்தியையும் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அந்த பாடலை படிக்கிறேன். மண்ணிய சென்ற, மண்ணியன்னா குளிக்க, மண்ணிய சென்ற ஒள் முதல் அறிவை புனல் தரு பசும் காய் தின்றதன் தப்ப தப்பர்க்கு, ஒன்பதிற்று ஒன்பது களிற்றொடு அவள் நிறை பொன்சை பாவை கொடுப்பவும் கொள்ளான், பெண்கொலை புரிந்த நன்னன் போல வரையா நிறையத்து செலியரோ அன்னை, ஒரு நாள் நகைமுக விருந்தினன் வந்து என பகைமுக ஊரில் துஞ்சலோ இயலே. ஆக இப்படி உறக்கவே இல்லாமல் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி தலைவன் கேட்குமாறு தோழி சொன்னாள். ஆக விரைவிலே வந்து இவளை திருமணம் முடித்துக்கொள் என்பதாக இந்த பாடற்கருத்து அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.